ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாமும் டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் இருக்க தமிழ் அறிஞர்கள் பற்றி ஒவ்வொருத்தவங்களாக பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தோன்னா முடியரசன் பற்றி தான் பார்க்க போகிறோம். முடியரசனுடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தோன்னா துரைராசு. முடியரசனுடைய பெற்றோர் யார்? சுப்ராயலு, சீதாலட்சுமி. முடியரசனுடைய பெற்றோர் யார்? சுப்ராயலு, சீதாலட்சுமி. எந்த ஊரில் பிறக்கிறாருன்னு பார்த்தோன்னா தேனி மாவட்டத்தில் பெரியகுளம் அப்படிங்கிற ஊரில் தான் பிறக்கிறாரு. தேனி மாவட்டம் பெரியகுளம் அப்படிங்கிற ஊரில் பிறக்கிறாரு. திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு அழைக்கப்படுறவர் யார்? முடியரசன். முடியரசனுடைய நூல்கள் என்னென்னு பார்த்தோன்னா பூங்குடி, வீரகாவியம், காவியப்பாவை, இது எல்லாமே வந்து யாருடைய நூல்கள்? முடியரசனுடைய நூல்கள். பூங்கொடி அப்படின்ற காவியத்துக்காக 1966 தமிழக அரசு பரிசு வந்து வழங்கியிருக்காங்க. பாரதிதாசன் பரம்பரை தலைமுறை கவிஞர்களில் மூத்தவர் யாருன்னு பார்த்தோன்னா முடியரசன். மூத்தவர் யார்? முடியரசன். இவருடைய கவிதைகளை சாகித்ய அகாடமி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்தியிலும் ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்காங்க. இந்தியிலும் ஆங்கிலத்திலும் என்ன பண்ணியிருக்காங்க? மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்காங்க. முடியரசன் எப்போ பிறக்கிறாருன்னு பார்த்தோன்னா 7/10/1920 பிறக்கிறாரு. எப்போ இறக்குறாருன்னு பார்த்தோன்னா 3/12/1998 இறந்து போய்ட்றாரு. முடியரசனுடைய பணி அப்படின்னு பார்த்தோன்னா தமிழாசிரியராக இருந்திருக்காரு. எந்த பள்ளியில்? மீசு உயர்நிலை பள்ளி. இது கொஸ்டினாக கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சியில். மீசு உயர்நிலை பள்ளியினுடைய தமிழாசிரியராக பணிபுரிந்தவர் யார்? முடியரசன். எந்த ஊர்லன்னு பார்த்தோன்னா காரைக்குடி. எந்த ஊர்? காரைக்குடி. பரம்பு மலையில் விழா வந்து நடக்குது. அங்கே முடியரசனுக்கு கவியரசு அப்படிங்கிற பட்டம் கொடுக்குறாங்க. யார் கொடுத்ததுன்னு பார்த்தோன்னா குன்றக்குடி அடிகளார். பாரதிதாசனோடு மிக நெருங்கி பழகி அவருடைய முற்போக்கு எண்ணங்களை ஏற்று பாடியவர் யார்? முடியரசன். அது மட்டும் இல்லாமல் தந்தை பெரியாரிடமும் அண்ணாவிடமும் நெருங்கி பழகியிருக்காரு. இவர் ஒரு செயல் செஞ்சுருக்கார், அது வினோதமானது. என்னன்னு பார்த்தோன்னா ஜாதி மறுப்பு திருமணம் வந்து செஞ்சுருக்காரு. சடங்குகளையும் மறுத்திருக்காரு. இவருடைய மறைவின் போது எந்த சடங்குகளுமே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போயிருக்காரு. அதை வந்து நிறைவேறவும் செஞ்சுருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.